இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் திட்டப்பணிகளை காணொலி வாயிலாக தொடங்கி வைத்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 10 பேருக்கு பணி நியமன ஆணைகளையும் வழங்குகிறார். அந்த காட்சிகளை இப்போது பார்க்கலாம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், மேலதிக விவரங்கள். இந்து சமய அறநிலையத்தின் சார்பில் பல்வேறு திருப்பணிகளான தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சியற்ற இந்த 3 ஆண்டுகளில் இந்து சமய அறநிலையத்தின் சார்பில் பல்வேறு கோயில்களில் திட்டப்பணிகள் மற்றும் திருப்பணிகள் நடைபெற்று வருகிறது. அதன்படி இன்றைய தினம் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்து சமய அறநிலையத்தின் கீழ் உள்ள 9 திருக்கோயில்களில் 35 கோடி மதிப்பீட்டிலான 14 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியுள்ளார். மேலும் 8 கோயில்களில் ரூபாய் 20 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள 12 பணிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து திறந்து வைத்துள்ளார். மேலும் கரூர் மாவட்டம் ஐயர்மலை அருள்மிகு ரத்னகிரீஸ்வரர் திருக்கோயில் 9 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள கம்பிவட ஊர்தியினை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து தொடங்கி வைத்துள்ளார். மேலும் இந்து சமய அறநிலையத்தின் சார்பில் சார்பு நிலை பணியில் செயல் அலுவலர் நிலை 1 பணியிடத்திற்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் மூலம் தேர்வு செய்யப்பட்ட நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கும் விதமாக 10 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து இன்றைய தினம் வழங்கியுள்ளார். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.